ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஹவு டு டூ எக்ஸ்ஃபோலியேட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ஃபோலியேட் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நார்மல் ஸ்க்ரப்பிங் க்ரீம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நிறையாவே வந்துருச்சு, இந்த காஃபி ஸ்க்ரப்பு, சார்கோல் ஸ்க்ரப்பு, அப்புறம் விட்டமின் சி, அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்துருச்சு, அலோவேரா ஸ்க்ரப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க, நம்மளுடைய நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ், டீ ட்ரீ ஆயில், லாவெண்டர் ஆயில், ரோஸ் ஆயில்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஆயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த ஆயில், எந்த ஆயில் உங்களுடைய ஸ்கின்னோட கன்சர்ன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்றப்பட நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு ஸ்க்ரப் வாங்கிக்கலாம், காஃபி ஸ்க்ரப்போ இல்லை சார்கோல் ஸ்க்ரப்போ. ஸோ உங்களோட கன்சர்ன் என்னவோ அதில் நீங்கள் நான் சொன்ன இந்த எசென்ஷியல் ஆயில்ஸை ஒரு 1 drop இல்லை 2 drop நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் வந்து உங்கள் ஃபேஸில் வந்துட்டு ஒரு 10 to 20 minutes நீங்கள் ஒரு 10 minutes நீங்கள் வந்து போதுமானது. நீங்கள் 10 minutes எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸ்ஃபோலியேட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்ஃபோலியேட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீக்லி வந்துட்டு ட்வைஸ் இல்லை த்ரைஸ் யூஸ் பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்ஃபோலியேட்டுக்கு அப்படின்னா பெனிஃபிட் இருக்க போதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேங்க ரொம்பவே நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுடைய ஃபேஸ் வந்து ஆன்டி ஏஜிங்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு இந்த ஆன்டி ஏஜிங்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கு நீங்கள் இந்த க்ரீம்ஸ் அது இதுன்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபேஸுக்கு மசாஜ் பண்ண பண்ண பிளட் சர்க்குலேஷன் நிறையா வந்து உங்களுடைய ஆன்டி ஏஜிங்காக அது ரொம்பவே வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ பிளட் சர்க்குலேஷன், சாரி, கீப் இன்க்ரீஸிங் த பிளட் சர்க்குலேஷன், அதுக்கப்புறம் வந்து ரிமூவிங் த டெட் செல்ஸ், உங்களோட போர்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஓப்பன் பண்ணி ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஸோ கீப்பிங் யுவர் ஃபேஸ் போர்ஸ் ஆக்டிவ் அண்ட் ஓப்பன், ஓகே. ஸோ உங்கள் ஃபேஸ் போர்ஸ் வந்துட்டு ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ரொம்பவே வந்துட்டு உங்கள் ஃபேஸ் ரொம்ப எங்காக இருக்கும். ஸோ இந்த 3 பெனிஃபிட் தாங்க வந்து எக்ஸ்ஃபோலியேட்னால நமக்கு கிடைக்கக்கூடிய ரொம்பவே ரொம்ப சூப்பரான ஒரு பெனிஃபிட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். பை.